ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் மதுபாட்டில்கள் அழிக்கப்பட்டன. கிருஷ்ணா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 14,000 மதுபாட்டில்கள் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டன. அதன் பின்னர் ரோட் ரோலர் வாகனம் மூலம் ஏற்றப்பட்டு மதுபாட்டில்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இதுக்கு மேல தாங்க முடியாது குருதானா. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தங்கத்தின் மீதான ஆர்வத்தில் 3.5 லட்சம் மதிப்பிலான தங்க முகக்கவசத்தை வாங்கி அணிந்திருக்கிறார். கட்டாக் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தங்கத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர் என கூறப்படுகிறது. தங்கத்தின் மீது கொள்ளை பிரியம் கொண்ட அவரை அப்பகுதி மக்கள் தங்க மனிதன் என்று அழைப்பார்களாம். நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. இந்நிலையில் மும்பையில் தங்கத்தால் முகக்கவசம் செய்வதை அறிந்த தொழிலதிபர் அதனால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அதே போன்று 3.5 லட்சம் மதிப்பிலான தங்க முகக்கவசத்தை வாங்கி அணிந்து கொண்டார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தங்க முகக்கவசம் அணிந்துள்ள தொழிலதிபரின் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கத்தினே அளவெடுத்து செஞ்சாமா இருக்கோம். போய் பாரு போய் புடுறா. சார் சார் அடிக்கிறது அடிக்கிறது இந்த பக்கம் அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. அமெரிக்காவில் நாயுடன் சண்டை போட்டு தங்கையை காப்பாற்றிய வீர சிறுவனின் உடம்பில் 90 தையல்களுடன் நிற்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த 6 வயது சிறுவன் பிரிட்ஜர் உயிரை பணையம் வைத்து நாயுடன் சண்டை போட்டு தனது தங்கையின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். திடீரென்று தனது தங்கையை கடிக்க வந்த நாயை பார்த்து விட்டு பயந்து தப்பித்து ஓடாமல் தில்லாக எதிர்த்து நின்று தடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாய் சிறுவன் பிரிட்ஜரின் தலையிலும் முகத்திலும் கடித்து கொதறிவிட்டது. இதனால் பதறி போன பெற்றோர் சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். முகம் மற்றும் தலையில் 90 தையல்கள் போடும் அளவிற்கு நாய் கடித்திருப்பதை பார்த்து மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடம்பில் 90 தையல்களுடன் நிற்கும் சிறுவனின் புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் பாராட்டுகளை பெற்று குவித்து வருகிறது. தங்கையை நாயிடமிருந்து காப்பாற்றிய ஹீரோ என்றும் தைரியமான பிள்ளையை நேசிக்கிறோம் எனவும் சிறுவனின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் சிறுவனால் சிரிக்க முடியவில்லை என்று கூறிய அவர்கள் சிறுவனை கடித்து கொதறிய நாயின் உரிமையாளரிடம் தாங்கள் எந்த மனக்கசப்பையும் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்றும் இந்த சம்பவத்தால் எங்கள் குடும்பத்தினரிடையே இன்னும் அன்பு அதிகரித்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தனர். உக்ரைன் நாட்டில் தொலைக்காட்சி நேரலையின் போது செய்தி வாசிப்பாளரின் பல் கழன்று விழுந்தது. இது ஒரு தப்பா. டிஎஸ்என் என்ற தொலைக்காட்சி சேனலில் மேரிகா பாடல்கோ என்ற பெண் செய்தி வாசிப்பாளர் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரது முன் பற்களில் ஒன்று எதிர்பாராத விதமாக கழன்றது.
பண்ணுவேன்.